உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் அனைத்து பிராண்ட் ஏசிகளுடன் ரூபாய் 4500 மதிப்புள்ள டவர் ஃபேன் இலவசம். எளிய தவணை முறை வசதி, 0% வட்டி. வசந்தன் நேரம் இப்பொழுது 2 மணி ஆகிறது. இந்த டைமில் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, இந்த உலகத்தில் லவ்வர்ஸ் டே அன்றைக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கோ எந்த டேயாக இருந்தாலும் சரிங்க, கிரீட்டிங் கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிரீட்டிங் கார்டு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்களே, அதை வந்து அந்த கிரீட்டிங் கார்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த கதை அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியும். ஸோ அதை சொல்ல தான் நான் இந்த டைமில் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டுட்டு போது மஸ்காரா எஃப்எம் 00 டெய்லி எஃப்எம் கேளுன்னா உங்கள் அஜேஎஸ்கே மஸ்காராடா. முதல் கார் இங்கிலாந்தில் 1415 தி ஆப் ஆர்னிஸ் மன்னர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க தன் மனைவிக்காக தானே ஒரு வாழ்த்து அட்டையை கிரியேட் பண்ணி அதில் ஒரு கவிதையும் மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காரு. என்ன கவிதைனா, உள்ளடித்தும் போதில்லை, உள் பீரடித்தும் கிக்கில்லை, கண்ணை முன்னா கனவுல நீ தானே, அந்த மாதிரி ஒரு கவிதை எடுத்து அனுப்பியிருப்பார் போல. அந்த கவிதை கேட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்களா, டிப்ரெஷன் ஆனாங்களா, அப்ரெஷன் ஆனாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஸோ இதுதான் முதல் முதலாக காதல தின வாழ்த்து அட்டையாக உருவாக்கப்பட்டது. அன்னிலேருந்து இன்னும் வரைக்குமே லவர்ஸ் டேனிக்கோ பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்துருக்கிற அந்த கிரீட்டிங் கார்டுக்கு மதிப்பு என்னன்னு பேர் தெரிஞ்சுக்கங்க. ஓ, நீங்கள் கேட்டுட்டு போது மஸ்கர் எஃப்எம் 00 டெய்லி எஃப்எம் கேளே. என்னது ஃபோனா? ஹலோ, ஓ ஃப்ரான்ஸ்லேருந்தா? ஓ ஆர்னிஸ் தான். ஆ சொல்லுங்க சார், டாக்டர் பட்டமா? ஸோ அதெல்லாம் என்ன என்னது. இப்பொழுது மனதுக்கு பிடித்த மெலடி சாங்ஸ் பாட போகிறோம். ஸோ காதலர் தினம் மூவிலிருந்து காதலனும் தேர்வு விடுதி. காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், காதலினும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான், உன் எண்ணம் என்னும் ஏட்டில் என் எண்ணை பார்த்த போது